எண்ணம் சொல் செயல் அப்படின்னு மொத்தம் மூணு இருக்குது. எண்ணம்ங்கிறதுல நமக்கு வேலையே கிடையாது, புரியுதுங்களா? என்ன வரும்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. வந்ததுக்கு பிறகு இங்கே மனசில் வெளிப்பட்டதை அறிவு தான் நான், புரிஞ்சிக்குது என்னன்னு, என்ன வந்திருக்குதுன்னு புரிஞ்சிக்குது. ஒரு விஷயத்தை திரும்ப கிளறி கிளறி கிளறதுனால தான் அது என்ன ஆகுது, திங்கிங் ஆகி ரொம்ப நேரம் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிறது எதனால் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க சார்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் தூக்கம் கெடுறது எதனால் கெடுதுன்னு நினைக்கிறீங்க? இங்கே வெளிப்பட்டு அதுக்கு பேர் என்னங்க? கொஞ்சம் ஏ மனசு ரைட்டு. இதில் வெளிப்படுறதுக்கு பேர் என்ன? தாட், ரைட்டா? இதில் என்ன வெளிப்படுன்னு யாருக்காவது தெரியுமா? வெளிப்பட்ட வாட்டி தான் எனக்கு இப்படி ஒன்று வந்திருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? வர்றதுக்கு முன்னாடியே தெரியுமா? வந்ததுக்கு பிறகு தான் எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குது அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தெரியுமோ தவிர, வருவதற்கு முன் எனக்கு இப்படி ஒன்று வந்திருக்குதுன்னு உங்களால் சொல்லவே முடியாது. சரி, அடுத்தது எனக்கு இப்படி தான் ஒரு எண்ணம் வரும் அப்படின்னு உங்களால் ஊர்ஜிதமாக சொல்ல முடியுமா? ஒரு எண்ணத்தை நாம் பார்த்து இந்த எண்ணம் எனக்கு பிடிச்சிருக்குது, இதை வந்து நான் வச்சு ஒரு மூணு மணி நேரம் கொஞ்சி குழவன்னு சொல்லி நம்மளால் நிறுத்தி வைக்க முடியுமா? முடியாது. சரி, ஒன்று வேணான்னு சொல்லி அடித்து துரத்து துரத்துன்னு துரத்துறீங்க, பண்ண முடியுமா? அப்போ என்ன தான் பண்ணணும், என்ன தான் பண்ணுறது? அறிவால் மனசை என்ன பண்ண முடியாது? ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நீங்கள் அறிவுபூர்வமாக புரிந்து கொள்ளது தான் வேணும். அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ அடுத்தது வீட்டுக்கு போகிறீங்க, போன உடனே நீ புரிஞ்சிக்கிட்ட அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இனிமேல் நெகட்டிவ் தாட்டே வராதா, இல்லை தப்பான உணர்வுகளே வராதா? அதெல்லாம் எதுவுமே, நீ போய் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன், இனிமேல்ட்டு உன்னையெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு அது நினைக்குமா? அது வழக்கம் போல் அது போக்கில் தான் அது செயல்படும். ஆனால் நாம் வந்து எனக்கு ஒரு நிமிஷம் வந்து கிளாஸ் போனது இதெல்லாம் எதுவுமே ஞாபகமே இல்லை, கொஞ்ச நேரம் வந்து வந்த எண்ணத்து பின்னாடி நானாக ஒரு அரை ஒரு பத்து நிமிஷம் அது பின்னாடி நானே பழைய பிரகாரம் வச்சு யோசனை பண்ணிட்டேன், தப்பா தப்பா? ஒரு பத்து நிமிஷம் கழித்து தெரியுது இது வெறும் எண்ணம் தான், நான் தான் இப்போ தெரியாமல் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை போட்டு என்ன கிண்டு கிண்டுன்னு கிண்டிக்கிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிங்க, அப்போ நீங்கள் விட்டுட்டு விடுபடலாமா விடுபடக்கூடாதா? எண்ணம் சொல் செயல் அப்படின்னு மொத்தம் மூணு இருக்குது. எண்ணம்ங்கிறதுல நமக்கு வேலையே கிடையாது, புரியுதுங்களா? என்ன வரும்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. வந்ததுக்கு பிறகு இங்கே மனசில் வெளிப்பட்டதை அறிவு தான் நான், புரிஞ்சிக்குது என்னன்னு, என்ன வந்திருக்குதுன்னு புரிஞ்சிக்குது. எனக்கு வந்து அதுக்கு வெளி உலகில் செய்ய வேண்டிய வேலை இருந்தால் எடுத்து செய்யலாம், எந்த வேலையும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணணும்? யூ ஸ்டார்ட் மியூசிக் அப்படின்னு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணால் முற்ற வேண்டியது தான் மனசை. அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? இப்போ பகலில் வேலை இருக்குது, நைட்டு பெட்டில் படுத்தாச்சு, இப்போ என்ன வேலை இருக்க முடியும் சொல்லுங்கள்? நைட்டு பெட்டில் படுத்தாச்சு, இப்போ என்ன வேலை இருக்க முடியும் அறிவுக்கு? என்ன வேலை இருக்க முடியுங்க? பகல்லையே ஏதோ ஒரு வேலை செய்யலாம், வர்றது என்னன்னு பார்த்து ஏதோ ஒரு வேலை செய்கிறோம்னு வச்சுக்கங்க. நைட்டு பெட்டில் படுத்தாச்சு, என்ன பண்ண போகிறீங்க? அது என்ன வேணால் காமிச்சிட்டு போட்டுன்னு நாம் விட்டுட்டு எப்படி கூட இருந்துட்டு போட்டு நாம் விட்டுற வேண்டியது தான். அப்போ என்ன ஆகும்னா, ஒரு விஷயத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா என்ன ஆகும்? சீக்கிரமாக தூக்கத்துக்கு போயிடுவீங்க. அப்படின்னு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா?
ஒரு விஷயத்தை திரும்ப கிளறி கிளறி கிளறதுனால தான் அது என்ன ஆகுது, திங்கிங் ஆகி ரொம்ப நேரம் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிறது எதனால் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க சார்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் தூக்கம் கெடுறது எதனால் கெடுதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் நைட்டு படுத்து படுத்த உடனே பகல்லாம் வேலை செய்கிறதில்ல, ராத்திரி தான் நாளையிலிருந்து இந்த வேலை செய்கிறதுன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே போடுறது, போடுறோமா போடலையா? பகலில் பூரா வேலை செய்கிறது இல்லை, என்ன ராத்திரி படுத்தோன்னே நாளைக்கு காத்தாலேருந்து இதுதான் வேலைன்னு நைட்டு தான் ஆரம்பிக்கிறது, பண்ணுறோமா பண்ணலையா? உண்மையில் அதுதான் நம்ம பண்ணிக்கிட்டுருக்குறோம். என்ன சொல்கிறேன், இன்னும் நல்லபடியாக இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து நான் சிறப்பு மிக்க செயலாளர் அப்படின்னா ஒரு நோட் எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் நாளைக்கு இதெல்லாம் செய்யணுன்னு கூட எழுதி வச்சுட்டு பேனாவை மூடி வச்சுட்டு படுத்துக்கலாம். படுத்தவுடனே அது வந்து இதெல்லாம் விட அழகான ஒரு பாயிண்ட்டை உடனே எடுத்து வந்து என்ன பண்ணும், டைன்னு போடும். உடனே நீங்கள் அடுத்தடுத்து பேனாவை எடுத்து எழுத ஆரம்பிச்சிங்கன்னா விழி விழி என்ன பண்ணிகிட்ருக்கணும், குவிப்பு தான் எழுதணுமா தவிர தூங்க மாட்டோம். ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து என்ன பாயிண்ட்டை குறிக்கணுமோ குறிச்சிட்டோம்னா இதே தேவைன்னா சொல்கிறேன், நோட்டை மூடி வச்சுட்டு இனி எவ்வளோ இதுக்கு மேலே சூப்பரோ சூப்பர் சூப்பர் ஃபைன் சூப்பர் பாயிண்ட் வந்தாலும் வந்துட்டு போட்டோம், நமக்கு அதில் இனிமேல்ட்டு வடிவேல் சொல்லுவார்ல இப்படி இழுத்து போத்தி இனிமேல் தூங்குடா அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி தூங்கிட வேண்டியதுதான். என்ன கூட வந்துட்டு இது என்ன கூட வந்துட்டு போகுதுன்னா மனசுக்குள்ளே என்ன தான் வந்தாலும் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா ஒரு விஷயம் வளருமா வளராதா? நீங்கள் நல்லா இதை புரிஞ்சிங்க, இவ்வளோதான் வளருமா? உங்களுக்கு வர்ற விஷயத்தை நீங்கள் டெவலப் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா எவ்வளோ நேரம் அது செட்டில் ஆகும்? சீக்கிரம் செட்டில் ஆகிடும். செட்டில் ஆகிடுமா ஆகிடாதா? புரியுதுங்களா? வெகு விரைவில் அது செட்டில் ஆகிறதுங்கிறது நேச்சுரலாக செட்டில் ஆகிடும். ஸ்ரீ பகவதையா அவர்களின் மூன்று நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் ஜூன் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 21/6/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 23/6/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. அன்றாடம் நமது வாழ்வில் எதிர்கொள்ளக்கூடிய புற பிரச்சனைகளை சிறப்பாக கையாள இந்த தியானங்கள் உதவும். நாம் அன்றாடம் செய்யும் வேலைகளுக்கும் எதிர்கொள்ளும் சூழ்நிலைகளுக்கும் உதவும் வகையில் இந்த உயர்நிலை 5 தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீ பகவதையா அவர்களால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.comஇல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.